நண்பர்களே, இந்த வீட்டை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடுங்க. அதாவது எப்படிப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தான். இந்த வீட்டோட ஃபுல் வியூ இது தான். அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இங்கே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்கே என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை இங்கே உண்டாச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த ரீசனும் தெரியல. ஆனால் அந்த இறந்து போன பெண்ணுனால தான் இவ்வளோ தூரம் இங்கே பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பார்ப்போம் அந்த கதை என்ன அப்படின்னு. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த இந்த இடம், அதாவது இந்த இடத்துடைய பெயர் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்க நம்ம மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடை பார்க்கறதுக்கு சொன்னாங்க. அதனால தான் நான் உள்ளே வந்திருக்கேன். இங்கே அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து, அதாவது அவங்க பேர் வந்து செல்விங்க. அதுக்கு பிறகு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சுற்றி வீடு இருக்குது. அதுக்கு பிறகு ஃப்ரெண்டில் ஒரு ரோடு இருக்குது. எப்போவுமே 24 மணிக்கூறும் வண்டிகள் போய்கிட்டு தான் இருக்கும். சுற்றி வீடு தாங்க. அதனால தான் இந்த வீட்டை வந்து வாடகைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் வீட்டு ஓனர் வந்து கொடுக்குறேங்க, அவர் ஒரு நல்ல மனுஷன். ஏன்னா ஏற்கனவே இந்த பெண் இறந்த பிறகு இந்த வீட்டில் வந்து வேற ஒருத்தரை வாடகை வச்சுருக்காங்க, அதாவது ஒரு ஆட்டோ டிரைவர். அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் நைட்டு வந்து இந்த தட்டு, அதாவது இது ஒரு தட்டுங்க, இது ஒரு தட்டு, இந்த தட்டுக்கு மேலே ஏறி, என்ன ஒரு கம்பு தெரியுது இல்லையா, இதில் இருந்து இந்த கயருக்கு ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், அப்படி சாடி விழுந்து இறந்துருக்காரு. அவருடைய ஆத்மாவும் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. சரி, பார்த்துக்கிடலாம், வந்தால் நம்ம முன்னாடி தானே வரணும் அப்படிங்கிற. நீங்கள் என்ன பார்க்குற கயர், இந்த கயரில் வந்து 3 பேர் இறந்துருக்காங்கங்க. அது எப்படின்னாக்கி எல்லாமே தற்கொலைகள் தான். அந்த 3 பேர் எப்படி இறந்தாங்க, எதனால் இறந்தாங்க, இங்கே நடந்த அமானுஷ்யம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹலோ நண்பர்களே, எனது புதிய அமானுஷ கதைகள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். காய்ஸ், அந்த வீட்டுக்குள்ளே இருந்தே தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு நினச்சி தான் அங்கே இருந்தேன். ஆனால் அங்கே அந்த கொத்தனார்லாம் வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியலை, வெளியே வந்தாகணும். அந்த ஒரு சூழ்நிலையினால் வெளியே வந்துட்டேன். இந்த சம்பவத்தை நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். வாங்க. காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்த செல்வி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜில் படிக்கக்கூடிய பையன், அதுவும் அந்த ஊரில் உள்ள பையன், அதாவது அந்த பொண்ணுடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டு பக்கத்துலேயே உள்ள பையனை லவ் பண்ணுறாங்க. பையனுக்கும் பொண்ணுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜாதி வேற்றுமைங்க. பையன் கொஞ்சம் தாழ்ந்த ஜாதி, பொண்ணு கொஞ்சம் உசந்த ஜாதி. இதனால் பொண்ணுடைய வீட்டில் ரொம்ப தகராறாகுது. அதாவது அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அங்கே பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாகுது. இந்த பிரச்சனையினால் என்ன நடக்குதுன்னா, அந்த பெண் வந்து நைட், அதாவது ஒரு 12 மணியெல்லாம் இருக்கக்கூடிய டைமில், இந்த அந்த தட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துடைய இந்த மேல்மாடி தட்டில் வந்து எப்படியோ ஏறியிருக்காங்க. அதாவது அதுக்கு ஏணிப்படி வச்சு தான் ஏறணும், அதாவது ஏணி வச்சு தான் ஏறணும், மற்ற மாதிரி ஏற முடியாது. ஆனால் அதில் சைடில் இவங்களுக்கு தொங்கி ஏறுறது மாதிரி அந்த சின்ன பசங்க ஏறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கயரை கட்டி போட்டிருக்காங்க. அந்த கயரை பிடிச்சி எப்படியோ மேலே ஏறி அந்த கயரை அவுத்து அந்த கயரையே அந்த மேல் பணியில் கட்டியிருக்காங்க. அதாவது மேலே போட்டிருப்பாங்களே அந்த கம்பில் கட்டியிருக்காங்க. கட்டிக்கிட்டு அங்கேருந்து அதாவது சாடி இருக்காங்க கீழே. கீழே சாடும்போது என்ன ஆகுனாகி உடனே சடன் உயிர் போயிடும். அதை அவங்களுக்கு தெரிஞ்சு சாடினாங்களா தெரியாமல் சாடினாங்களான்னு தெரியல. ஆனால் மேலேருந்து கீழே குதிச்சிட்டாங்க. குதிச்சதுனால என்ன ஆயிருந்தாகி அந்த இடத்துல ஸ்பாட்டில் அவங்க அவுட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறவு அந்த வீட்டுக்குள்ளே வந்து பல பிரச்சனைகள் வருது. அந்த வீட்டில் அதுக்கப்புறவு அவங்க குடும்பத்தாலே இருக்க முடியலை. ஏன்னாகி அவங்க தம்பிக்கு சுகமில்லாமல் ஆயிடுது. அவங்க அந்த பொண்ணுடைய அப்பா வந்து இடையில ஏதோ அவருக்கு ஒரு பெரிய நோயால் தாக்கப்பட்டு கஷ்டப்பட்டு அங்கேருந்து அவங்க மாறிட்டாங்க. ஏன்னாக்கி அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு நினச்சி அங்கேருந்து மாறி அவங்க சொந்த ஊரான தென்காசிக்கு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறவு அந்த வீட்டுக்கு ஒரு ஆள் குடி வர்றாரு, ஒரு ஆட்டோ டிரைவருங்க. அவர் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு தான் அவருடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த அவர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் நல்லா தாங்க போயிருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு நைட்டு என்ன நடந்துனே தெரியலங்க. அந்த வீட்டில் அவங்களுக்குள்ள எந்த சண்டையோ சச்சரவோ எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நைட்டு திடீர்னு எழும்பி அந்த தட்டு இருக்கு இல்லையா,
அதாவது அந்த மாடி, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாடிக்கு அவர் நடந்தே மேலே போகிறாரு. அதாவது மேலே அந்த கயறு, கயறு தொகுக்கு கயறு கிடக்குது இல்லையா, அது கீழேருந்து அந்த ஒரு திண்டு இருக்குங்க, அந்த திண்டுலேருந்து பிடிச்சா அது எத்திரும். அந்த கயரை பிடிச்சி தான் மேலே ஏறுறாரு. ஏறி என்ன பண்ணுறாருனாக்கி அதே மாதிரி அந்த பொண்ணு எப்படி சாடி விழுந்து இறந்தாங்களோ அதே மாடலில் அவரும் கீழே சாடி, அதாவது தூக்க கழுத்தில் மாட்டிக்கிட்டு மேலேருந்து கீழே குதிச்சிட்றாரு. அப்படி அந்த ஆட்டோ டிரைவரும் அந்த வீட்டுக்குள்ளே இறந்து போகிறாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்குதுனாக்கி ஒரு 6 மாதம் அந்த வீடை யாருமே யூஸ் பண்ணலை. அவங்க அந்த அதாவது ஆட்டோ டிரைவரோட ஒய்ஃபு குழந்தை அவங்க எல்லாம் அங்கேருந்து காலி பண்ணி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்குதுங்க, அந்த வீட்டுடைய முதலாளி அதாவது ஓனர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருனாக்கி அவர் பெரிய பணக்காரரு, ஆனால் என்ன ஆகிட்டுனாக்கி அவர் வசதி வாய்ப்பெல்லாம் குறைஞ்சி பிஸ்னஸில் கூடுதலாக லாஸ் ஆகி அவர் வந்து இந்த வீட்டில் வந்து இருக்க வேண்டிய நிலைமை வந்துடுது. அதாவது அவருடைய பெரிய வீடெல்லாம் விற்றுக்கிட்டு இந்த வீட்டில் தான் வந்து இருக்க வேண்டிய ஒரு கண்டிஷன் வருது. அந்த டைமில் என்ன பண்ணுறாருனாக்கி அவர் அவருடைய ஒய்ஃபு அவருடைய 2 பெண் குழந்தைகளோட அந்த இந்த வீட்டில் தான் இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிருக்கு. அதுக்கப்புறவு இந்த ஆட்டோ டிரைவர் அந்த பொண்ணு இவங்கெல்லாம் எப்படி இறந்தாங்களோ அதே மாதிரி இவரும் இறந்து போயிடுறாரு. அதாவது தூக்கில் தொங்கி அதே கயரில் தூக்கில் தொங்கி இறந்துடுறாரு. கிட்டத்தட்ட 7 வருஷமாக அந்த வீடு பூட்டி தான் இருந்திருக்குங்க. அதுக்கு பிறகு இந்த வீட்டுடைய முதலாளியோட தம்பி அவர் தான் இந்த வீடெல்லாம் மெயின்டெனன்ஸ் பார்த்துட்ருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடை வந்து சில்லற வேலைகள்லாம் செய்து அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் வேலைகள்லாம் பார்த்து என்ன பண்ணிட்டாருனாக்கி ஒரு ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க. அந்த ஃபேமிலியில் வந்து எப்படி பார்த்தீங்கனாக்கி ஒரு அம்மா அப்பா 2 தம்பி ஒரு அண்ணன் ஒரு அக்கா இப்படி இருக்காங்க. இதில் வந்து அந்த அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதே மாதிரி கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு பிறகு நடக்குதுங்க இது, அதே மாதிரி அந்த தூக்கு கயரில் தொங்கி அதே இடத்துல தொங்கி இறந்து போகிறாங்க. இதை அந்த ஊர் ஃபுல்லாகவே பரவிடுச்சு, இந்த வீட்டுக்குள்ளே நீ யாரும் போகக்கூடாது, இது ஒரு அபாண்டண்டான வீடு, இந்த அபாண்டண்டான வீட்டுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு பேய் வீடு அப்படின்னு மாற்றிட்டாங்க. இவ்வளோத்துக்கும் அந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருக்குங்க, திருநெல்வேலியில் ஒரு சிட்டிக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த வீட்டில் இப்போ யாருமே போக முடியாத அளவுக்கு இருக்குது. அந்த வீட்டுக்கு தான் நான் வீடியோ எடுக்க போயிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி நண்பர்களே.